ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் க்ரோசரி ஷாப் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதை ரெண்டு டைப்பாக பண்ணிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி க்ரோசரி ஷாப் ஸ்டார்ட் பண்ண முடியும், இது எப்படி சாத்தியம் என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மெயினாக இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி மளிகை ஷாப் ரன் பண்ண முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நம்ம சேனலில் இது போல நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். 2022 டாப்பில் போகக்கூடிய பெஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மளிகை கடை ஸ்டார்ட் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கடையில் சேல் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக எல்லாருமே எக்கு, மில்க், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், பலசரக்கு ஜாமான்கள், உதாரணத்துக்கு ஷாம்பு, பேஸ்ட், சோப்பு, சோம்பு, ஜீரகம் இது மாதிரி, அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அரிசி, இது போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணிக்க முடியும். இதில் முக்கியமாக நம்ம கடை செட் பண்ணுற பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை வாங்கி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. முக்கியமாக நம்ம இந்த பிஸ்னஸில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும்னு பண்ணுறவங்க நம்ம ஏரியாவில் இல்லாத ப்ராடக்டாக வாங்கி வைக்கிறது தான் நல்லது. உதாரணத்துக்கு பக்கத்தில் அரிசி கடையோ இல்லை ஐஸ்கிரீம் ஷாப்போ இருந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்கலாம். இதே போல் நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் பார்த்தோம்னா, ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணோம்னா எஃப்எஸ்எஸ்ஐஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு ஃபுட் ரிசர்ச் சென்டரில் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி ரொட்டேஷன் ஆகிற மணி அதில் இருக்கும். அப்படி இருக்கப்போ 1 இயரில் நீங்கள் பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணலாம். உங்களோட பிஸ்னஸையும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. நீங்கள் குறைஞ்சது 4-5 லட்சமாவது ஒரு டீசெண்டான ஷாப் ரன் பண்ண கையில் வச்சுருக்கணும். அதில் நீங்கள் ரெண்ட்டுக்கு ஷாப் பிடிக்கிறப்ப ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணணும், அதுக்காக எப்படியும் ஒரு 50,000 ரூபாய் ஒதுக்கிடணும். இதிலே 1 லட்சம் ரூபாய் காலியாகிடும். அப்புறம் நீங்கள் ப்ராடக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம். எந்த ப்ராடக்ட் வாங்கணுங்கிறது உங்கள் ஏரியாவில் எந்த ப்ராடக்ட் நல்லா ரன் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்குறது தான் நல்லதாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக 3.5 லட்சம் போக மீதி இருக்க அமௌண்ட் நம்ம ரன்னிங் அமௌண்ட்டாக வச்சுக்கணும். அதாவது 1 இயருக்கு ஆகக்கூடிய செலவாக யூஸ் பண்ணிக்கணும். இபி காஸ்ட், ஒர்க்கர் சேலரி, ஷாப் ரெண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 லட்சம் ரூபாய் இதுக்கு நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அப்போ தான் நம்ம ஷாப்பில் மந்த்லி வர ப்ராஃபிட்டை அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் போட்டுகிட்டே வரலாம். நம்ம ஓன் யூஸுக்கும் சடனாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம்னா பேஸ் ரன் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். 2%-18% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். இதில் லோ மார்ஜினில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அதிக குவான்டிட்டி நம்ம சேல் ஆகிற மாதிரி பார்த்துட்டோம்னா நல்ல அமௌண்ட் அதுலேயும் கிடச்சிரும். ஸோ க்ரோசரி ஷாப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸை கவர் பண்ணி லோ மார்ஜினில் அதிக குவான்டிட்டி சேல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கெயின் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஹை மார்ஜின் லோ சேல்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம்னா ஒரு 5 சேல் நடக்கிற இடத்துல 25% ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் 5 ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு சேல் பண்ணோம்னா அதில் 500 ரூபாய்க்கு ரன் ஆகும். அதில் மார்ஜின் 25% பார்த்தோம்னா 125 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதே லோ மார்ஜின் ஹை சேல் ப்ராசஸில் பார்க்குறப்ப 50 சேல் 5% நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம்னா 50 ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறப்ப 5,000 ரூபாய்க்கு சேல் நடக்கும். அதில் 5% ப்ராஃபிட் பார்த்தோம்னா 250 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே இருக்கும். லோ ப்ரைஸில் கொடுக்குறப்ப கஸ்டமர்ஸையும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது லோ மார்ஜின் ப்ராடக்ட்ஸ்க்காக சொன்ன எக்ஸாம்பிள். இது போல் ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பிஸ்னஸில் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் பார்த்தோம்னா நீங்கள் ஆன்லைனில் கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஒரு வெப்சைட் இல்லைனா மொபைல் ஆப் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராடக்டை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் ஆப் இல்லைனா வெப்சைட் ரீச் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லாமல் ஆட் பப்ளிஷ் பண்ணலாம். அது மூலியமாக கஸ்டமர்ஸ் நம்ம ஷாப்பில் ஆன்லைன்லேயே ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மட்டும் டோர் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஷாப்பில் அடிக்கடி ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்குன்னு சர்டன் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையவே வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ண முடியும், இது சாத்தியமானு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டு ஹோல்சேல் சப்ளையர் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட் வாங்கிக்கணும். நீங்கள் வெப்சைட்டோ இல்லை மொபைல் ஆப்போ க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ப்ராடக்டை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு டோர் டெலிவரி செய்கிறதா சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் ஆப்பை இல்லைனா வெப்சைட்டை ப்ரமோஷன் பண்ணுங்கள். ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு நிறையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட ஃபேஸ்புக் ஆட்ஸ் இல்லைனா இன்ஸ்டா ஆடில் ஆப் ப்ரமோஷன் பண்ணலாம்.
பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே நீங்கள் ஹோல்சேல் சப்ளையர்கிட்ட போய் ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு ஹோல்சேல் சப்ளையர்கிட்ட பர்ச்சேஸ்க்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் சிட்டிஸில் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த க்ரோசரி ஷாப் எப்போதுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய அந்த பிஸ்னஸ். அடுத்தது இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண பேங்க்கில் லோன்ஸ் எல்லாம் ஈஸியாகவே நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சின்ன ஷாப்பில் ஆரம்பித்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்க முடியும். இதில் மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா டெய்லி நம்ம ஷாப் ஓப்பனில் இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எதுனாலும் நம்ம மோஸ்ட்லி அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். ஒர்க்கர்ஸ் போட்டு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் மார்னிங் இயர்லியாக ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு லேட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி இந்த பிஸ்னஸில் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு பிஸ்னஸ் ஐடியாஸ் எதுவும் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், செப்பரேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.